இன்று இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது இந்துத்துவா. அப்புறம் பெண்கள் எப்போதும் முன்னிலைக்கு வரக்கூடாது, அடக்கமாக வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை படைத்த சில மா மனிதர்கள் எங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. நான் வந்து அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த கருத்துக்களை காணொலியில் பேசுகிறேன். ஆன்மீகம் என்பது என்னுடைய சுயநலத்துக்குரியது. நான் சுயநலமாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய மண் இழக்கின்ற இழப்புகளையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எனக்கு இறைவன் கட்டளையிடவில்லை. ஆன்மீகத்தில் இருக்கின்ற நீ சமூகத்தை பார்க்காதே என்று ஆண்டவன் சொல்லவில்லை எனக்கு. ஆனால் இங்கே இருக்கின்ற மனிதர்கள் அவர்களெல்லாம் மனிதர்கள்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா மனித உடம்பு இருக்குது அவங்களுக்கு. இந்த உடம்பு மட்டுமே, உடம்பளவில் மட்டுமே மனிதனாக உள்ள சில இழி பிரதிகள். உனக்கு வயசாகி போச்சு, வீட்டில் கிடக்க வேண்டியது தானே, அல்லது கோயிலில் தட்டு ஏந்தி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியது தானே, சாமினா சாமியை கும்பிட்டு தொலைய வேண்டியது தானே. என்ன ஒரு ஒழுக்கமான பேச்சு! ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு வழுக்கியும் வாயால் சொல்லல் என்கின்றான் வள்ளுவன். ஒழுக்கம்னா என்னான்னே தெரியாதவனெல்லாம் நம்மை பற்றி பேசுகிறோம். அவனுடைய பேச்சுக்கும் அவனுடைய மன ஒழுக்கத்துக்கும் அப்படியே எழுதி ஒட்டியிருக்கேன் இவன் இன்னார் அப்படின்னு. இவன் தனக்கு கொடுக்குற அடையாளத்தை சொன்னாக்க ரொம்ப உலகத்திலே அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா உலகம் வந்து இந்தியாவை எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்குது, இந்தியா உலகத்தை எப்போதும் பார்க்குறதில்ல. ஆனால் உலகம் எப்போதும் இந்தியாவை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவில்தான் மிகப்பெரிய ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள், மிகப்பெரிய மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள், மிகப்பெரிய பேரறிஞர்கள் தோன்றியிருக்கிறார்கள். விளம்பரமே இல்லாமல் போயிட்டுருக்குறாங்க. மற்றபடி இந்தியா என்பது ஒரு ஞான பூமி. இந்த ஞான பூமியில் தான் எந்த ஆன்மாவுமே முக்தி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பூமி இது. இந்த பூமியில் பிறந்துட்டு அதிலும் தமிழ்நாடு, தமிழ்நாடு என்பது ஞானத்தின் பிறப்பிடம். இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவன், இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்தவன், இந்த தமிழ் மொழி பேசுகிறவன் எவ்வளவு இழிவான சொற்களை உபயோகிக்க முடியுமோ அவ்வளவு இழிவான சொற்களை உபயோகித்து பெண்களை பேசுகிறான். பெண் அப்படின்னு சொன்னால் இழிவாகவே பார்க்குறான், இழிவாகவே பேசுகிறான். அவன் வீட்டு பெண்களை எப்படி பார்க்குறானோ நமக்கு தெரியாது. ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களை ரொம்ப கேவலமாக பார்க்குறான். அதாவது நான் வந்து அரசியல் சார்ந்து பேசுகிறேன், சமூகம் சார்ந்து பேசுகிறேன், ஆன்மீகம் சார்ந்து பேசுகிறேன். இதுக்கு அவன் பதில் சொல்லணும். என்னுடைய இந்த மண்ணில் பெண் குழந்தைகளுக்கு கொடூரம் விளைவிக்கப்பட்டது, இழிவு விளைவிக்கப்பட்டது, கொடுமை விளைவிக்கப்பட்டது அப்படின்னா எனக்கு உள்ளம் பொங்குது, துடிக்குது, நான் பேசுகிறேன். இவன் அதுக்கு பதில் சொல்லலை. இவன் ஏதோ கனவுல கண்டதையெல்லாம் பேசுகிறான். இப்படிப்பட்ட இந்த மூடர்களை, இந்த கொடியவர்களை, இந்த தீயவர்களை, இந்த இழி பிறவிகளை பற்றி இப்போ வந்து ஒரு மனு அளிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்தது. நான் அதெல்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது. தமிழகத்தில் பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு இழிவுகளை சந்திக்க நேரிடும் என்று நான் நினைத்ததே கிடையாது. எனக்கு பிறவியிலேயே போர்க்குணம் உண்டு. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நான் சந்திப்பேன். ஆனால் இந்த இழிவு என்று சொல்லும்போது மலத்தை வாரி அடிக்கிறான் என்று சொன்னால் அது கொஞ்சம் ஒதுங்கி தானே இருக்கணும். ஒதுங்க முடியாது, ஒதுங்க மாட்டோம். ஆனால் அவனுக்கு வாரி அடிக்கிறதுக்கு கைகாலே இல்லாத ஒரு நிலை அவனுக்கு ஆகணும், அவ்வளோதான். அதை முன்னிட்டு தான் இப்போ இந்த புகார் மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நீங்கள்லாம் என்ன அந்த யூடியூபே பார்க்கறது கிடையாதா? அவன் பேரெல்லாமா நான் சொல்லணும்? நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, நான் அந்த பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த பிள்ளைங்க வேணால் சொல்லட்டும், நான் சொல்கிறேன்.
வணக்கம். பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வணக்கம். என்னோட பேர் செங்குடி. பன்னாட்டு பெண்கள் அமைப்போட தலைவர் நான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மா கலையரசி நடராஜன் அவர்கள் எங்களுடைய பன்னாட்டு பெண்கள் அமைப்பில் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, பெண் சிவனடியார் அப்படின்னு சொன்னாலே அம்மாவை மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பெண் சிவனடியார் அவங்க. அவங்களோட வேலை எல்லாமே வந்து தமிழ் சார்ந்த பணிகளை செய்கிறது தான் அவங்களோட வேலையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. பொதுவாக இந்த சமூகத்தில் ஒரு விஷயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு, பொது வாழ்க்கைக்குன்னு பெண்கள் வந்துட்டா அவங்களை எடுத்தவன்னு பேசுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, நீ வந்து அந்த மாதிரி அந்த மாதிரிட்ட வெளிப்படையாகவே சொல்கிறோம், நீ வந்து விபச்சாரி அப்படின்னே சொல்கிறாங்க. இது எங்களை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த கமிஷன் ஆஃபீஸை நாங்கள் மிதிக்காத நாட்கள் கிடையாது, பல தடவை வந்தாச்சு. எங்களை சார்ந்த எத்தனையோ பெண்களுக்காக வந்துட்டோம், எல்லாம் வந்துட்டோம். இன்றைக்கு ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, 75 வயதான எங்களுடைய அம்மாவுக்காக வந்திருக்கிறோம். ஏன்னா எடுத்தவன அந்த ராம இந்து மக்கள் கட்சியோட தலைவர் ராம ரவிக்குமார் பேசுற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இவங்க அந்த வயசுல பாலியல் தொழில் செஞ்சிருப்பாங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க இப்போ வந்து இவங்க பார்ட்டி இல்ல பார்ட்டி அப்படின்னு அந்த கே சி திருமாறன் அவரால் ஜீன் சேர்த்துக்கணுமா, அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கிஷோர் கே சுவாமி, இந்த மூன்று பேருமே அம்மாவை டார்கெட் பண்ண விஷயம் எது ஏன் அப்படின்னா, அம்மா வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய மேடையிலேயோ ஒரு சில மேடைகள்லேயோ நிறைய இந்த 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 பாசிசவாதிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்துன்னு சொல்லி இங்கே பொழப்பு நடத்துவாங்க. அந்த வார்த்தைக்கு அம்மா சொன்ன விளக்கம் என்னன்னா, இந்துன்ற வார்த்தையே கிடையாது இதுக்கு முன்னாடி, சைவம் சார்ந்துதான் அப்படின்ற ஒரு தெளிவான வரலாற்று உண்மையை சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நாம இதை வச்சுதானே பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த பொழப்புலயே இவங்க மண்ணை போட வந்துட்டாங்களே. ஏன்னா இவங்க வரலாறு தெரிஞ்சவங்க, இதுலயே இருக்கிறவங்க, இவங்க சிவனடியார், இவங்க சொன்ன மக்கள் ஏற்கிறாங்க. அப்ப இவங்களை என்ன சொல்லி இவங்க ஆஃப் பண்றது அப்படின்றதுக்காக இவர்களை வேறு விதமாக ரொம்ப கேவலமான, எங்க ஒரு 75 வயது இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து நீ வா போ நீ கிழவி அப்படி இப்படி, அதாவது இந்த மண்ணில் எங்களுக்கான உரிமை இருக்கா இல்லையானு எங்களுக்கு தெரியல. நாங்க இன்னைக்கு வந்த கதெல்லாம் என்னன்னா, எங்களுடைய அம்மாவுக்கு மட்டும் நீதி வேணும்னு கேட்கல. அது எப்படி ஒரு பெண் வந்து வெளியே வந்து இந்த சமூகத்துக்காக ஏதாவது பேச வந்துட்டோம்னா, அவளை ரோட்ல போற ஒரு தெருநாயை மதிக்கிறவங்க கூட மதிக்காம அவ்வளவு கீழ்த்தரமா பேசுவாங்களா? அப்ப இந்த இந்த அரசுகள் வந்து இதை பார்த்து சும்மா இருக்குமா? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, உண்மையிலேயே எத்தனையோ வழக்குகள் கொடுத்தோம், நிலுவையில தான் இருக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார், நிச்சயமாக எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பிதான் இன்னைக்கு ஒரு அரை நாள் நாங்கள் செலவு பண்ணி இன்னைக்கு உங்களோட கூட இங்கே நிற்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கும் கடந்து போயிட்டு வேற என்ன பண்ணிருக்க முடியும், எங்களை பத்தி பேசுறியா பேசிட்டு போ பேசிட்டு போன்னு சொல்லி நாங்கள் இருந்திருக்க வேண்டிய ஒரு நிலையில தான் இந்த அரசு எங்களை வச்சுட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும்னு நம்பி இவர்களை எல்லாம் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் உடனே கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட ஒரு புகார் மனுவை ஐஜி தேன்மொழி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கட்டாயமா இதுக்கு மேல எங்களுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை வேணும். இன்னும் ஒன்று நாங்கள் தமிழக அரசுக்கு பிடிக்கிற கோரிக்கை இருக்கு, சும்மா எங்களால் இப்படியே வந்து ஒரு அரை நாள் காத்திருந்து அது ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாம அப்படிலாம் இருக்க முடியாது. பெண்களை பாதுகாக்க தனி சட்டம் வேணும். பெண்கள் நாங்கள் சரிபாதியாக இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கான பாதுகாப்பு இன்றும் கேள்விக்குறியோடு இருக்குதுன்னா நாங்கள் எப்படி வெளியே வந்து களமாட முடியும்? வெளியே வர்ற எல்லாருமே ப்ராஸ்டியூட்னு சொல்லிட்டா நாங்கள் அதை தாங்கிக்கோங்க, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஏற்றுக்குவாங்களா அதை? அப்போ இந்த நிலைமை நீடிச்சா என்ன ஆகும்? அப்போ வரப்போகிற அந்த பெண்களுடைய எண்ணிக்கை சொற்பமாக மாறும். இதை மாற்றணும்னா எங்களுடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக மிக சிறந்த ஒரு விடயத்தை சீக்கிரத்தை வந்து உருவாக்கணும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் டீமாக இருக்கணும். அந்த ஸ்பெஷல் டீம் நாங்கள் கேஸ் கொடுத்தா உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுத்து யார் அதை விசாரிச்சு உண்மையை தவறு செய்திருக்கும் பட்சத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தால் மட்டுமே நாங்கள் இந்த சமூகத்துக்காக உழைக்க முடியும். அதற்காக தான் இன்னைக்கு நம்பி வந்திருக்கோம். இதைத் தொடர்ந்து அண்ணன் சைலேந்திர பாபு அவரையும் நாங்கள் சந்திக்கலான்னு இருக்கிறோம். மோஸ்ட் ப்ராப்ளி இன்னொரு 1 or 2 days டிஜிபி அவர்களை சந்திக்க இருக்கோம். இதையும் தாண்டி நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை மிக விரைவில் குறைந்தபட்சம் அது அடுத்த வாரம் நினைக்கிறேன் அது ஏற்பாடு பண்ணுறதா இருக்கும். கண்டன ஆர்ப்பாட்டம் ஒட்டுமொத்தமாய் தமிழகத்தில் இருக்கிற மிக சிறந்த பெண் ஆளுமைகள் அத்தனை பேரையும் அழைத்து நாங்கள் பெண் பாதுகாப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். இதற்கு மேலாகாது. இந்த 5 ஆண்டு காலத்திலேயாவது எங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணுன்றதான் நாங்கள் விடுக்கிற கோரிக்கை. நன்றி. தோழர் சுந்தரவல்லி அவர்கள். தோழர்களே, நிற்கிறதும் நாங்கள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதும் வழக்கமாக தொடர்ந்துகிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் பாசிச பாஜகவும் நாம் தமிழரும் தலையெடுத்த பிறகு பொது வழியில் பெண்கள் குறித்த உரையாடல் என்பது அநாகரிகமான ஒரு போக்கை நோக்கி போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வீட்டில் போய் மதன் ரவிச்சந்திரன் இவங்க வீட்டுக்கு போய் இந்த அம்மாவை ரொம்ப கேவலமாக ஆக்கி யாருன்னே தெரியாமல்
டென்ஷனை ஏத்தி அவனே ஒரு வீடியோ தயார் பண்ணி வெட்டி ஒட்டி போட்டு எல்லா வேலையும் பார்த்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, பொதுவாக சுஷில் கரி என்கிற பள்ளிக்கூடத்தில் இந்து மாணவிகள் பெண் குழந்தைகள் 5வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரை இருக்கிற குழந்தைங்க பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்கிறாங்க. பாலியல் டூர் போயிருக்கிறார் அவர். பாலியல் அந்த குழந்தைங்களாம் அவருடைய சொகுசு அறையில் வச்சு ஆபாசமாக நடத்தியிருக்காரு, அப்யூஸ் பண்ணியிருக்கிறார். இதை எதிர்த்து ஒரு போராட்டத்தில் அம்மா கலந்துக்கிறாங்க, கலந்துட்டு பேசுகிறாங்க. இது ஒவ்வொரு தமிழில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு ஆணுக்குமான ஒரு பேச வேண்டிய ஒரு கடமை இருக்கு. சாமியா போய் சாமியாராயிட்டோம், நாங்க கடவுள் வழிபாட்டுல இருக்கோம் அப்படின்னா சுசில் கரியினுடைய அவரை அப்படியே போற்றி புகழ்ந்து நீங்க ரொம்ப நல்ல சாமி அப்படின்னு செம்படிக்க முடியாது. எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னு ஒரே காரணத்திற்காக, லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அறவே காட்டு கும்பல் என்ன பண்ணிருக்குன்னா அவ்வளவு அநாகரிகமா இறங்கி எங்களை பேசுவாங்க. நாங்க நெட்டாங்க மூஞ்சிய சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு ஒரு லிமிட் தெரியும், எந்த இடத்துல அவன் பேசினா அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியும். மற்றபடி நொட்டாங்கல அடிச்சு போயிட்டே இருப்போம். ஆனா என்னன்னா, நீங்க இந்துக்களினுடைய தலைவர்ன்றீங்க, நாங்க இந்துக்களின் காப்பாளர், இந்துக்களை காக்கிறதுக்காகவே நாங்க அவதாரம் எடுத்தவரு, எங்க மோடிஜி அதுக்காகவே மேலந்து குதிச்சவரு, அவங்க பின்பற்றி இருக்கிற நாங்க, அது இல்லாம அண்ணன் அர்ஜுன் சொம்பு அவர் கூட இருக்கிற இந்த ஜால்ராக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஆளுக்காளு தினம் ஒருத்த வர்றான், பட்டை போட்டுக்கிறோம், அப்புறம் ஒரு கொட்டையை மாட்டிக்கிறான் கழுத்துல, மொத்தமா வந்து உட்காந்துட்டு அவ பத்தி தெரியாதானு என்ன தெரியும், யாருக்கு யாருக்கு என்ன தெரியும். இந்த சமூகத்துக்காக நாங்க 19 வயசு வந்து வெள்ளை கொடியை பிடிச்சி ரோட்ல நின்று போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், என்ன தெரியும். நேர்த்தி நேரம் வந்துட்டு ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு போற வர பொண்ணுங்கள்லாம் அநாகரிகமா கேவலமா எழுதுருக்கு. சுசில் கரி பள்ளிய சொன்னோம்னா உனக்கே வலிக்குது, என காசு வாங்கிட்டு உட்காந்து ஜாலம் அடிச்சுக்கிட்டீங்களா. அங்க 100 கணக்கான பெண் குழந்தைகள் அபியூஸ் ஆயிருக்கு. நான் ஏன் பொண்ணா பாக்குறேன், அந்த குழந்தைகளுக்கு நான் உணர்றேன். அவன் உணர்ந்ததுனால அம்மா அப்பா இன்னாங்க என்ன பேச்சு. பாலியல் தொழிலாளி நீங்க அப்பெல்லாம் பண்ணிருப்பீங்க, பாப்பா வந்து உங்க கைய பிடிச்சானா என்ன பண்ணனா சொல்லுங்க, நீங்க ஊடகத்தால் சொல்லுங்க. சட்ட ரீதியா நாங்க நட போய் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த சட்டம் என்பது சாமானியனுடைய குரலை உயர்த்தி பிடிப்பதாகவும் சாமானியனுடைய வழியை போக்குவதாகவும் சட்டம் இருக்கணும். கடந்த 10 வருஷமா இது மாதிரி தெரு தெருவா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா மிச்சம், ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கல, சட்டத்தின் மீதான நம்பிக்கை கூட இல்லை. இப்ப நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம், டெபுட்டி கமிஷனர் பார்த்துட்டு வந்திருக்கோம். தேன்மொழி அவர்கள் ரொம்ப நல்லா பேசினாங்க, கண்டிப்பா நாங்க உங்களுக்காக உதவி செய்வோம், சுந்தரவள்ளி கண்டிப்பா உதவி செய்வோம் சொல்லி இருக்கிறாங்க, அதை நாங்க அதை மதிக்கிறோம். ரெண்டாவது, ஆட்சி மாற்றத்துல ஒரு சின்ன சின்ன சிம்டம் தெரியுது நமக்கு, ஒரு சைன் தெரியுது, ஒரு மாற்றம் வருமோ, மாற்றம் வரலாம். சின்ன குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க, பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகப்பட்டாங்க, பாலியலா அபியூஸ் பண்ணப்பட்டவங்களா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்க உடனடியா எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்பிக்கையா நாங்க வந்திருக்கோம். அம்மா அவங்களுக்கெல்லாம் இதுல பெரிய முரண்பாடா இருந்தாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் போய் என்ன பண்ண, ஒரு சாமியா இருப்பா ஒரு சைவாடியா இருப்பா, அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இந்தியாவில இந்துக்கள் சொல்லிக்கிட்டு இந்துக்கள் என்பவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறவர்களை கேவலப்படுத்துவதும், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பலினுடைய ஓட்டு வங்கி அரசியலை அம்பலப்படுத்துகிறவர்களை அசிங்கப்படுத்துறதும் இவங்களுடைய வேலையா இருக்கு. அதுல இந்து இஸ்லாமியர்லாம் பார்க்க மாட்டாங்க, முஸ்லீம்லாம் பாக்குறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எதிரி நேரடியா இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ எதிரின்னு சொல்ல தெரியும். ஆனா இந்துக்கள்ன்ற போர்வையில யார் உங்க வண்டவாளத்தை வெளியே கொண்டு வராங்களோ அவங்களுக்கு எதிரா நிக்கிறது. இது என்ன மாதிரியான நாகரிகமான வேலை, இது பரவாயில்லைங்க. யூடியூப்ல அவ்வளோ பேசியிருக்கிறார், இந்த நாம் தமிழர் நட்டகமா பெண்களை எல்லாம் அப்படி நிப்பாட்டுறோம்னு சொல்றாங்க. நாங்க பாதிக்கு பாதி பெண்களை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல நான் கேக்குறேன், பாதிக்கு பாதி பெண்களை ஏத்துறோம்னு சொல்ற நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. அக்கா சுந்தரவள்ளிக்கா தண்ணிய போட்டுட்டு மட்டையாயிட்டீங்கன்னா பேச்ச குறைங்கா. இதுவே சட்டத்தை மதிக்காதவளா இருந்தா உங்க அண்ணன் போனார்ல துறமுறிக, அதெல்லாம் கம்மி. சட்டத்தை மதிக்கிறனாலதான் இங்க வந்து நின்று பேப்பரோட நின்று பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்க அண்ணன் எல்லாம் தண்ணிய போட்டு தெருவில் மாட்டினாரு, ஊரே நாரிச்சு. அதை கேட்கறதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல உங்களுக்கு. ஆனா நீங்க இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை எழுத்து விடுதலை புலிகள் திராவிடத்தை ஆதரித்தார்கள் நான் போஸ்ட் போட்டா உடனே சுந்தரவள்ளியை பத்தி தெரியாதா, என்ன தெரியும், நான் தெரியும் உங்க அண்ணனை பத்தி நான் எடுத்து கொடுக்குறேன், பேச முடியுமோனால ஊர்ல பூரா உலாவிட்டு இருக்கு.
நீங்கலாம் நாகரிகத்தை பத்தியோ மாற்று பண்பாட்டை மாற்று அரசியலை கட்டமைக்கிறவங்க சொல்லாதீங்க. சமகாலத்துல இருக்கிற நான் பேசுறேன் தெலுங்கு சக்லீச்சி. உங்களுக்கு என்ன அப்படி தெலுங்கு சக்லீச்சியில பிரச்சனை? என்ன பிரச்சனை நான் கேக்குறேன்? தெலுங்கு சக்லீச்சி சுந்தரவள்ளி சொல்லு. எனக்கு அதுல எல்லாம் வெக்கமே கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லு. தமிழ் சமூகத்துக்கு என்னை பத்தி தெரியும், என்னை பத்தி தெரியும். அஞ்சு ரூபா இல்லாம நாங்க வாடகை வீட்டுல இருந்துகிட்டு சத்தமா பேசுறோம்னா மடியில கனம் இல்ல, ஒன்ன மாதிரி அறவே காட்டுகளும் பயம் இல்ல. இறங்கி அடிக்கிறீங்க, எல்லா நாளும் பாத்துட்டு இருக்க மாட்டோம். செங்கோடி சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவர்களை அறிவு சார்ந்த துறை ஆட்களோட போய் சந்திக்கிறதா இருக்கும். பெரிய பெரிய வைஸ் சான்சலர், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், இயக்கங்கள்ல இருக்கிறவங்களோட போய் பார்க்க போறோம். எதுக்காகனா சைபர் கிரைம் சைபர் கிரைமா இருக்கு. அவங்களுக்கு எந்த ஊடகம் சார்ந்த பெரிய விஷயங்கள் தெரியல, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு போது அதை வலிமைப்படுத்துறதுக்கும் அது சார்ந்த தொழில்நுட்பத்துக்கான பயிற்சி கொடுப்பதற்குமான வேலையெல்லாம் நீங்க பார்க்கணும். பொதுவெளியில பெண்கள் கேவலப்படுத்தப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா அடுத்து வர்ற தலைமுறை பெண்கள் உள்ள வர்றதுக்கும் அரசியலா நிக்கிறதுக்கும் பொதுவெளியில உண்மைகளை பேசுவதற்கும் அவங்களால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான வேலையை பார்த்துருக்கோம். ஒன்னு ரெண்டு யூடியூப் சேனல் மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நான் அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாள் தான். ஆனால் இவ்வளோ பெண்களை கேலி பண்ணிட்டு என்ன மட்டும் கிடையாது, அது சசி அவங்க பேர் ஆனந்தி சசிதரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்னா நீங்கள் எந்த சித்தாந்தத்தை பேசுவீங்களோ அந்த சித்தாந்தத்துக்குள்ளேருந்து ஒரு பெண் வந்து உங்களை எடுத்து கேள்வி கேட்டால் அவள் வந்து எல்லோ லைன் கேர்ளு, விபச்சாரி, நல்ல கொழு கொழுன்னு இருக்காப்பாரு, அவள் பார்க்குறதுக்கு நல்ல புடவை கட்டியிருக்காப்பாருன்னு கேவலமா பேசுற நீங்க தான் தமிழ் தேசியத்தை நட்டமா நிப்பாட்ட போறீங்கன்னா பாசிச பாஜகவுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தமிழ் வழியில நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தப்பு நடக்கிற போது தப்பு செஞ்சவங்களை அவங்க நம்ம தம்பியா இருந்தாங்கன்னா, நம்ம இயக்கம் சார்ந்தவங்களா இருந்தா கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு, அப்படி இல்லை அவங்க எங்க இயக்கம் சார்ந்தவங்க இல்லைன்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்க ஆளு இல்லைன்னு வாயில சொல்லிட்டு போக கூடாது. உன் படத்தை உன் அடையாளத்தை வச்சு பேசுறான்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடு. அவன் எங்கால இல்லைன்னு வாய நிறைய பேசிட்டு போற கூட போறதுன்றது அயோக்கியத்தனம். அதனால அரசியல் என்பது அறம் சார்ந்த விஷயம், அரசியல் என்பது நேர்மையான விஷயம். நாங்க இங்க நின்று பேசிட்டு இருக்கிறது சுந்தரவழிக்கான அரசியல் இல்லை. டெய்லி தான் தேவடியான்றீங்க, டெய்லி தான் விபச்சாரின்றீங்க, அதெல்லாம் கடந்து ரொட்டாங்களை கட்டிட்டு தான் போறோம். ராம ரவிக்குமார் மாதிரி அறவேக்காடு வெறும் லெட்டர் பேடை வச்சு கஞ்சி கொடுக்கிற ஒரு ஒரு ஏதாவது வந்துட போதும், அப்படி ஒரு ஒரு ஜந்து. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுன்ற அவசியம் இல்லை, நொட்டாங்க தட்டிட்டு போவோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இன்னொன்னு, புதுயுகம் மாதிரியான பெரிய சேனலுடைய லோகோவோட விபச்சாரத்தில் இளம் பெண்களை கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி சுந்தரவள்ளி கைதுன்னு இருக்கு. அது இல்லைன்னு மறுக்க வேணாமா? ஒரு சேனலுக்கு அறம் இருக்குல்ல, மறுக்கணும்ல. அப்படியான செய்தி எங்க இருந்து கிடைச்சிச்சு? இன்னைக்கு நீங்க மறுக்காதனால இன்னைக்கு ஆர்மனி பஸ்ல உங்களுக்கு கிளப்புறான், நாளைக்கு ஆட்டோன்னு கிளப்புவான், நாளை கழிச்சு ஹெலிகாப்டர்னு கிளப்புவான். அப்ப பெண்கள் பொதுவெளியில அறத்தோட கேள்வி கேட்டு வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துனாங்கன்னா அவங்கள பூரா அப்படி ஒண்ணா புது புது கதையை கட்டிட்டு இருப்பாங்க. ஊடகங்களுக்கு அறம் இருக்கு, ஊடகங்களுக்கு தர்மம் இருக்கு, நியாயம் இருக்கு. வழியோடு ஒடுக்கப்பட்டு விளிவுகளுக்கு தள்ளப்படுகிற பெண்கள், குழந்தைகள், சாமானியர்கள் பக்கத்துல ஊடகங்கள் நிக்கணும். அதுதான் ஊடக தர்மம். அது இல்லைன்னு போது நாங்க அடிச்சு புரண்டு இருந்துட்டு போயிருவோம். எங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய செட்டு பொம்பளை பிள்ளைங்க பொதுவெளிக்கு வராம தேங்கி போயிருவாங்க. அதுக்கு காரணமாகவும் ஊடகங்கள் மாறிடுவோம். நானும் ஊடகங்களும் இருக்கிற அந்த அறத்தோடு தான் பேசுறேன். அதையும் சேர்த்து நாங்க பதிவு பண்ணிக்கிறேன். அதனால இப்ப கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்ஸோட இது நிறுத்த மாட்டோம். தொடர்ந்து இது கூட நாங்க ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா இது அதிகரிச்சுட்டு போறதுனால தமிழ் சமூகத்தினுடைய அறம் சார்ந்த அரசியல் கூறு மழுங்கி போய் ஒன்னையாக மொட்டையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி போச்சுன்னா ஒரு வரலாற்று பிள்ளையாக ஒரு சமூகமே அடையாளத்தை தொலைந்த சமூகமாக போயிடும். தமிழ் சமூகம் அடையாளம் தொலைந்த சமூகமாக மாறக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து நாங்கள் இயங்குவோம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இது மாதிரி ஆளுகளை அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம். நான் வந்து சீமானுடைய 20 வருட நண்பர், உங்களுக்கு தெரியும், நீங்கள் பர்சனலாக இருக்கிற உங்கள் மாதிரி ஆளுகளுக்காக தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நான் ஃப்ரெண்டு தான் சீமானுக்கு. என்னையும் நான் பெத்த பிள்ளையும், நான் என் பெத்த பிள்ளைக்கு 8 படிக்கும் போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன் பிறந்தநாளைக்கு. அதை போட்டு வட்டம் போட்டு எழுதுறாங்க. உடனே நான் சீமானுக்கு அதை மெசேஜ் பண்ணுறேன். அவர் இன்னைக்கும் அதை திரும்ப ரிட்டர்ன் எனக்கு சொல்கிறாரு.
இன்ன வரைக்கும் எனக்கு வரல அப்ப அவங்க கட்சி சார்ந்த ஒரு பெண் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன் அவங்க எங்க கட்சி கம்பிங்க இல்லன்னாங்க இப்ப பேரறிவாளன்னு ஒரு பையன் யூடியூப்ல புதுசா பாக்குறேன் இன்னைக்கு தான் பேர் கூட எனக்கு தெரியும் எனக்கு நம்ம பாதி பேர் தெரிய மாட்டேங்கல அவனா சொல்றான் அக்கா குடிச்சிட்டே மட்டையானங்கள அக்கா நானா சீமானடா குடிச்சிட்டு மட்டையாயிட்டே இருக்கு இல்ல மேடையில ஏறி குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மண்டு மண்டா வண்டு வண்டியா குடிச்சிட்டு இருக்கு அநாகரிகள்ல அவங்க தலைவர் மாதிரியே தொண்டைங்க இருக்கிறாங்க தலைவர் என்ன செய்வாரு மேடையில ஒண்ணு சொல்றாரு கீழே ஒண்ணு சொல்றாரு தம்பிங்க என்ன பண்றானுங்க ஈஸியா ஒரு வேலையை செஞ்சுட்டு நாங்க இல்லை அப்படின்றாங்க நாங்க இல்லைன்னு என்னோட இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தப்பு செஞ்சதா இருந்தா நிச்சயமா தட்டி கேட்போம் இல்ல அவன் எங்க இயக்கத்துடைய பேரை வச்சுக்கிட்டு பண்றானா போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பான் ரெண்டு தானே வழி இந்த ரெண்டுமே அவருக்கு பண்ணவே இல்லையே இது வரைக்கும் நான் அனுப்புன மெசேஜுக்கு திரும்ப மெசேஜ் இல்லை ஒண்ணுமே இல்லை அப்ப அவங்க தெளிவான அரசியல் இருக்காங்க அவங்களுக்கு இது மாதிரியான நாலு பசங்க அப்படி தூண்டி விட்டுட்டு பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழ் சமூகம் கூர்மையா இதையும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதா வரல அதாவது அஞ்சு வயசு குழந்தைங்களையெல்லாம் சங்கர் பாபா ஏதோ பண்ணினான்னு சொல்லி எல்லா பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே சொன்னிச்சு அதை வந்து அவருக்கு 70 வயசாகுது அவர் இது மாதிரிலாம் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னவங்களை பற்றி இழிவான வார்த்தையை ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா இந்த கேட்ட உடனே 5 வயசு பெண் குழந்தை ஒருத்தன் தொட்டான்னு சொன்ன உடனே எவன் வந்து துடிக்கிறானோ அவன் மனிதன் மனிதன் சாப்பிட்றத சாப்பிட்றவன் அதுக்கு வந்து பூசி மெழுகிறான்னா அவன் யார் அதைத்தான் நான் சொன்னேன் அதில் என்ன தவறு இருக்குது அதாவது பெண்கள் விஷயத்தில் எவெல்லாம் வந்து பூசி மெழுகிறானோ அவன் எல்லாம் சாப்பிட்றது சாப்பாடு கிடையாது மிருகங்கள் அருந்துவதே அவன் அருந்துவான் இப்போவும் சொல்லுவேன் நாளைக்கும் சொல்லுவேன் அதான் சொல்லுவேன் அவன் வந்து நல்ல உணவு சாப்பிட்டான்னா நல்ல உணர்வு இருக்கும் என்னமோ ஒருத்தனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே அவன் முகத்தை பாருங்க அவன் முகம் வந்து விகாரமாக இருக்கும் எப்போவுமே விரக நினைவிலே இருக்கிறான் அவன் அதனால் அவனுக்கு பார்க்கும் பெண்களையெல்லாம் அந்த பாலியல் நினைவு வருது அவன் உள்ள அகத்தின் அழகு முகத்தில் அவனுக்கு ஒரு வார்த்தை கூட பெண்களை பற்றி ஒழுக்கமான வார்த்தையே வர்றதில்லை அவன் முகத்தை பார்த்தேன் இப்போ தான் இந்த பெரிய கலாச்சாரம்லாம் வந்த பிறகு தான் அவன் முகத்தையே நான் பார்க்குறேன் அவன் முகத்தில் விகாரம் அப்படியே பொங்கி வழியுது அதே மாதிரி ஒரு 2-3 பேர் அவனுங்க முகங்களை பார்த்தாலே அவனுங்கெல்லாம் வந்து மிருக பிறவி உடம்பு மட்டும் மனித பிறவியில் இருக்குது அவன் வந்து அவன் உள்ளத்தால் மிருகங்கள் அவனுங்க பேசுகிறதுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி நாங்கள் பதில் சொல்கிறோம் சொல்லத்தான் வேணும் இல்லை எனக்கு மாற்று கருத்து இருக்குது என்ன இடத்துல நான் பேசுகிறேன்னு சொன்னாங்க நான் மேக்சிமம் பயன்படுத்துறது அரைவேக்காட்டு கும்பல் அப்படி நான் பயன்படுத்தியிருப்பேன் இல்லைன்னா உங்கள் பேச்சு மொட்டை தட்டிய மொன்னைத்தனமான பேச்சு இதுதான் என்னுடைய மேக்சிமம் இது அதுலேயும் எந்த கட்சி பெண்களை குறித்தும் ஒரு முறையும் நான் பேசுவது கிடையாது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நீங்கள் நிரூபித்தா அரசியலை விட்டு போக தயாராக இருக்கேன்னு சேலஞ்ச் பண்ணுறேன் எந்த இடத்துல நான் பேசுகிறேன்னு சொல்கிறது மொட்டையை அடிச்சு விட்றது ஆ எங்களுக்கு தெரியும் எங்கள் வரம்பு எதுன்னு நீங்கள் மொத்தமாக வந்து நாகரிகமற்ற அரசியலை செஞ்சுட்டு போற போக்குல 2 வார்த்தை இங்க தூளி தள்ளி போட்டு போயிட்டே இருக்குது இந்த அரசியல இங்க செல்லாத கவனமா இருக்கணும் தேங்க்யூ நன்றி கா கைகூலி ஒரு கோயில் வண்ண தமிழ் சைவ பெருமான்னு பேர்ல தமிழனுடைய பெருமிதமாக ஒரு கோயிலை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அதுல வந்து உண்டியும் கிடையாது ஐயரும் கிடையாது தட்டும் கிடையாது ஒருத்தன் சொல்றான் அந்த தட்டில் விழறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கிறான் இன்னமும் வாலாட்டுறாங்கிறான் அவன் என்னென்ன செய்கிறானோ அதெல்லாம் எம்மேல சொல்கிறான் அவனுக்கெல்லாம் நான் போய் சும்மா பதில் சொல்ல அவனுக்கெல்லாம் பதில் சொல்கிறதையே நான் அவமானமாக நினைக்கிறேன் அதனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டாலும் இதுதான் பதில் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி